ஆனால் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணம் வந்து எங்கள் சர்ச் மெம்பர் பிரதர் இருக்காருங்க, லாஸ்ட் டைம்ல சொல்லியிருக்கேன், செல்லதுரை. அவர் தான் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தார் இடத்துல. ஏன்னா நான் ஒரு கட்டத்தில் வந்து பைபிள் ஸ்டடியை ஸ்டாப் பண்ணிட்டேன் போகிறதுக்கு. இந்த பைபிள் ஸ்டடியை வேணாம் சொல்லிட்டு. ஏன்னா சில சமயத்தில் பைபிள் ஸ்டடிக்கும் பிரசங்கத்துக்கும் வித்தியாசத்தை நிறைய ஊழியக்காரங்க நான் பார்த்துருக்கேன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், பைபிள் ஸ்டடியும் ஒரே மாதிரி இருக்கும், பிரசங்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் எது பைபிள் ஸ்டடி எது பிரசங்கம்னு எனக்கே தெரியாதாயிடுச்சு. அதான் ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டேன், நான் போகிறத விட்டேன் நான் பைபிள் ஸ்டடி. அதாவது வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலாம், எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம பிரதர் செல்லதுரை ஒரு நாள் கூப்பிட்டாரு, சாம் இந்த மாதிரி ஒரு நம்ம ஃப்ரெண்டு இடத்துல வந்து ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குது, தயவு செய்து வா அப்படின்னாரு. நான் கொஞ்சம் இஷ்டம் இல்லை, இல்லை சாம் ஒரு வருஷம் வந்து பாரு, ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னாரு. நான் அன்றைக்கி வந்திருந்தான், இன்ன வரைக்கும் தொடர்ந்து வந்திருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் டாக்டர் ராஜ்குமார் பெருமையாக பேச சொல்ல, ஏன்னா அவர் வந்து இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட உடன்படுறாரு ஒவ்வொரு காரியத்திலும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு பிரசங்கத்தை இந்த மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடி நடத்த முடியும். ஏன்னா நம்ம இங்கே பார்க்குறவங்க பைபிள் ஸ்டடி வந்து உட்காருங்க, எல்லோரும் ரொம்ப அட்டென்டிவாக இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய கூட்டத்துக்கு நான் போகிறேன், என்ன தான் பண்ணுவாங்க, பிரசங்கம் ஆரம்பிச்சிருந்துமே முக்காபாக பேர் தூங்கிடுவாங்க. நீங்களும் பார்த்துருக்கலாம், சபையில் கூட பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த 1 ஹவர் ஆனால் கூட எல்லோரும் அட்டென்டிவாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டேனியல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்க ஆரம்பித்தார் அவர். இது எந்த அளவுக்கு இது ஒரு வாந்தி ஏற்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃப்ரைடேங்க நான் வர்றதுக்கு முன்னாடி தேர்ஸ்டே நான் ஏதாவது படிச்சுட்டு தான் வரணும், அவர் கொடுத்த ஒரு சில ஹோம்ஒர்க் ஏதாவது படிச்சுட்டு. ஏன்னா இங்கே கேள்வி கேட்கும்போது அவர் ரொம்ப அருமையாக இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன், ஆக்சுவலி நல்ல ஒரு மெத்தட் இது. ஆக்சுவலி இது உண்மையாக வந்து எனக்கு நிறைய விஷயங்களில் வந்து என்னுடைய விஷயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் படிக்கிற அந்த இதையே நான் மாற்றிட்டேன்.